பெற்றோர் பிள்ளைகள் சகோதரர் உற்றார் உறவினர் நண்பர்கள் இவர்களில் யாராவது எம் கண்முன்னால் இறக்க நேரிடும் போது மனம் துன்பத்தில் மூழ்கிவிடுகிறது. ஆனால் இவர்களில் ஒருவர் அணு அணுவாக இருந்து கொண்டிருப்பதை பார்க்கும் போது துயரத்தின் எல்லைக்கே நாம் போய்விடுகின்றோம். உலகமே சில வினாடிகளுக்குள் வெறுத்து போய்விடும். கண்களில் அழுவதற்கு கூட கண்ணீர் எஞ்சியிருக்காது. இவர்களில் ஒருவர் ஒரு சொட்டு நீர் கூட அருந்தாமல் 10 நாட்களாக எமது கண் முன்னால் அணு அணுவாக சாவின் விளிம்பில் நின்று தத்தளிப்பதை பக்கத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கும் போது ஏற்படுகின்ற மனவேதனை இருக்கிறதே அப்பாப்பா, அதை வாய்விட்டு சொல்ல முடியாது. அத்தனை கொடுமை அனுபவித்தவர்களுக்கு மட்டும்தான் அந்த வேதனை நன்றாகவே புரியும். அதை நான் என்னுடைய வாழ்நாளில் முதன்முறையாக அனுபவித்திருக்கின்றேன். இதையெல்லாம் என் கண்களால் பார்க்க வேண்டும் என்று முன்பே தெரிந்திருக்குமாக இருந்தால் நான் திலீபன் இருந்த பக்கமே தலை வைத்து படுத்திருக்க மாட்டேன். நான் முற்றுமுழுதாக நினைத்திருந்ததெல்லாம் இதுதான். இந்தியா ஒரு பழம்பெருமை மிக்க ஜனநாயக நாடு, காந்தி பிறந்த பொன்னான பூமி, அகிம்சையை பற்றியும் உண்ணாவிரதத்தை பற்றியும் உலகிற்கு பெருமைப்படக்கூடிய அளவுக்கு காந்தியடிகள் மூலம் புகழ்பெற்ற நாடு. அப்படிப்பட்ட ஒரு நாட்டிடம் நீதி கேட்டு அகிம்சை வழியில் உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பித்த திலீபன் உண்மையிலேயே பாக்கியசாலிதான். ஏனென்றால் மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக இருந்த நாடு நிச்சயமாக திலீபனுக்கும் ஒரு நல்ல வழியை காட்டத்தான் செய்யும். தமிழ் மக்களின் அபிலாஷைகளை ஓரளவாவது இந்திய அரசு நிறைவேற்றத்தான் போகிறது என்ற எண்ணத்தில் நான் கண்களை மூடிக்கொண்டு இந்த தியாக வேள்வியில் என்னால் முடிந்த பங்கை செலுத்துவதற்கு தயாரானேன். நான் நினைத்ததெல்லாம் இவ்வளவு விரைவில் மாயமான் ஆகிவிடும் என்று நான் கனவு கூட கண்டிருக்கவில்லை. எத்தனை பெரிய ஏமாற்றம், எத்தனை பெரிய தவிப்பு! இன்றைய நிலையில் திலீபன் இருந்த நிலையை பார்த்தபோது நம்பிக்கையே அற்றுவிட்டது. இனி ஒரு நல்ல தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அதன் பிறகு திலீபனை மருத்துவமனையில் சேர்த்தாலும் காப்பாற்ற முடியுமா? என்னை பொறுத்த அளவில் கேள்விக்குறிதான். திலீபனை கொள்வதற்கு அவர்கள் திடமனம் பூண்டுவிட்டனர் என்பது புரிந்துவிட்டது. அதோ வானத்தில் ஒரு வயோதிக உருவம் முகில்களை கிழித்து கொண்டு என்னையே பார்த்து கொண்டிருக்கிறது. அவ்வுருவத்தின் தலையிலேயே மயிரிலே கண்களில் வெள்ளை கண்ணாடி, அந்த கண்களில் அருவியாக வழிந்து கொண்டிருக்கிறது. அது என்ன, இரத்தமா? அந்த மனிதன் இரத்த கண்ணீர் சொல்கிறாரே, ஏன், ஏன்? அடுத்து வேறு ஒரு உருவம், அதன் தலையிலும் மயிரை காணவில்லை. வானத்தின் நடுவிலே வெள்ளரசு மரத்தின் அடியிலே அமர்ந்திருக்கும் அந்த உருவம் எம்மை இல்லை, திலீபனையே பார்த்து கொண்டிருக்கிறது. பௌர்ணமி நிலவில் அந்த கருணை முகத்திலே கருணையை தேடுகிறேன், ஆனால் காண முடியவில்லை. ஏன், ஏன்? இந்திய மண்ணில் என்றோ தோன்றி மறைந்துவிட்ட அந்த இரு சோதிகளும் அல்ல உருவங்களும் வெகு நேரம் திலீபனை பார்க்க முடியாமல் வெக்கி தலை குனிந்தவாறு சிறிது சிறிதாக என் கண்களை விட்டு மறைந்து கொண்டிருக்கின்றன. நேற்று சிறிதளவாவது அசைந்து கொண்டிருந்த திலீபனின் கை இன்று அசைவற்று சோர்ந்து விட்டன. உள்மூச்சு மட்டும் பலமாக இழுத்துக் கொண்டிருக்கின்றது. கண்கள் உச்சியிலே குத்திவிட்டு நிற்கின்றன. உடலின் நிறம் சிறிது நீளமாக மாறத் தொடங்கிவிட்டது. நாடி துடிப்பை பரிசோதிக்கின்றேன். 52 இரத்த அழுத்தம், 80-50 சராசரி மனிதனின் அளவை விட எல்லாமே மிகவுமே குறைந்து விட்டன. இனி திலீபனுக்கு எந்த நிமிடமும் எதுவும் நடக்கலாம். ஐயோ, அதை நினைத்து பார்க்கவே நெஞ்சம் வெடித்துவிடும் போலிருக்கிறதே. அன்று திலீபன் கிட்டு அண்ணாவை பார்க்க வேண்டும் என்றாரே, இதற்காகத்தானா? இந்திய அரசு தன் கோரிக்கைகளை நிறைவேற்றாது என்பதை அவர் உள்ளூர அறிந்தவர் போல அன்று உண்ணாவிரத மேடையிலிருந்து எவ்வளவு தீர்க்க தரிசியாக இதை கோரினார். நான் இறப்பது நிச்சயம். அப்படி இறந்ததும் வானத்திலிருந்து என் தோழர்களுடன் சேர்ந்து தமிழீழம் மலர்வதை பார்ப்பேன். இந்த வார்த்தைகளை இன்று 1000 கணக்கான மக்கள் மறந்திருக்க மாட்டார்கள்.